பண்றார் சென்னையில இருந்து சார் எனக்கு மாப்பிள்ள ஜம்பான் இல்ல அரிசி வேணும்னாரு இல்லங்க ரொம்ப காலா கடந்து சொல்றீங்க இப்ப இல்ல கையில எப்படி கிடைக்கிறது வாய்ப்பு இல்ல எங்காச்சும் நண்பர்கள் விவசாயிட்ட இருந்தா கேட்டு வாங்கிட்டாருன்னு சொன்னாரு அடுத்து ஒரு வாரம் நின்று போன் பண்றாரு நான் மாப்பிள்ள ஜம்பான் அரிசி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு எங்க வாங்கினேன் அடையாளம் வாங்கினேன்ட்டாரு சரி எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு அனுப்பிவிடுங்க ஒரு அரைக்கலாம் அனுப்பிட்டாரு வாங்கி பார்த்தா டீக்கண்ணே என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு கேட்டேன் 140 ரூபா எனக்கு கிடைச்சா போறேன்னு நீங்க வர எங்க வீட்டுல எவ்வளவு சக்கரை வேலை குடும்பமே பாதிக்கப்பட்டு கிடக்கு அதனால நான் மொத்தமாக ஒரு மூட்டை வாங்கிட்டு போயிட்டு 50 கிலோ ஐயோ அவ்வளவு விஷம் இருக்கியா அவ்வளவு மோசமான இல்லை அதுல ஒரு எண்ணுமே இல்லை இந்த சத்தம் கிடையாது அதனால உடம்பு தான் பெருசா போக வர முடியல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி சென்னையில டாக்டர் சிவராமன் ஐயா ஒரு நிகழ்ச்சியை அரந்தினு சொல்ற ஒரு குரூப் நண்பர்களுக்கு தான் போயிருந்தேன் அங்க ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு ஐயா எனக்கு உங்களை பார்க்கணும் எங்க இருக்கீங்க ஆனா எனக்கு பார்க்க முடியாது ஆனா பார்க்கணும் நினைக்கிறேன் அப்படின்னாரு என்ன எப்படி சொல்றீங்க நான் வந்து எனக்கு திருவாரூர் மாவட்டம் ஆனா நீ சென்னையில இருக்கேன் ஐயா நான் உங்களை பார்த்துடணுமே எதுக்கு விஷயம்னு கேட்டேன் இல்ல நான் உங்களை கட்டுரையை பார்த்து மாப்பிள ஜம்பா நீங்க சொன்ன இடத்துல தான் வாங்கி சாப்பிட்டேன் இப்போ சக்கரோட அளவு குறைஞ்சி குடும்பத்தில் மருத்து மருந்து எடுத்துக்கிற விஷயத்த குறைச்சிட்டோம் அதில் என்னுடைய மனைவிக்கு மருந்து சாப்பிட்டு நிறுத்திட்டாங்க இப்போ என் பையனுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த மாப்பிளத்தம் பாரிசி சாப்பிட்டுதான் நீங்கள் சொன்ன இடத்துல தான் தஞ்சாவூர் நான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த செய்தியை பகிர்ந்துக்கணும் தான் நான் கூப்பிட்டேன்னாரு அதான் செய்தியை பகிர்ந்துக்கிட்டீங்களா போக முடியல என்ன இல்லை நேராக பார்க்கணும் அப்படின்னாரு அப்போ வாங்க நுங்கோ மகளில் ஒரு நிகழ்ச்சி சாயந்தரம் இருக்குது வாங்கினேன் அப்புறம் வந்து அந்த செய்தியை பார்த்துட்டேன் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து மக்கள்கிட்ட போயிருந்தாலும் கூட சாப்பிட்டுருந்தாலும் கூட இன்னும் தவறான செய்தி நிறைய போயிட்டு இருக்காரு அதெல்லாம் கூட நம்மளாம் நம்மளோட நண்பர்கள்லாம் கொஞ்சம் அதை மக்கள்கிட்ட சரியான உணவு போற வகையிலையும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆக இப்போ வந்து நம்முடைய பாரம்பரியங்களில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணணுங்கிற சொல்ல சொல்லிட்டோம் ரெண்டு விஷயங்களும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் வேளாண்மை துறையும் முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு சரியான பதிலை நம்ம சொல்லியிருக்கோம் சொன்னதுக்கு பிறகு அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுறேன் அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா நாட்டு மக்களுடைய அதிகரிப்பு மக்கள் தொகையை அதிகப்படுத்திக்கிட்டே வருது அதிகமாகிட்டே இருக்காங்க மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கு விலைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இனிங்க போய் இயற்கை விவசாயத்துலேயும் பாரம்பரிய நிலையும் சாகுபடி சொல்கிறீங்களா இது வந்து சரியான முறையாக இருக்குமா எல்லாருக்கும் நம்ம உணவு கொடுக்க முடியுமா நாம் உணவு கொடுக்குற விஷயத்தில் தானே பிரச்சனை ஆனதுனால நம்ம பசங்க புரிஞ்சு திட்டம்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அதனாலதான் நம்ம பெரிய மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ போய் இதை திருப்பி பழைய காலத்துக்கு நீ கொண்டு போறீங்களா அது சாத்தியமா அப்படிங்கிறத வேளாண் பள்ளிகளுக்கும் வேளாண் பள்ளிகளும் வேளாண்மை துறையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம வேளாண் பள்ளிகளத்தில் இதை பற்றி பேசணும் இது மாற்று இருக்காது அங்கே பேசணும் உங்கள் விஞ்ஞானிகளை பற்றியில பேசணும் அதுக்கு வேணால் உங்களால் வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நாங்களே அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அங்கே வந்து பேசி இன்னொரு பிரச்சனை பண்ணுறதா அப்படின்னு அது என்ன பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் போய் பேசினேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த விஷயத்தை கொண்டு ரெண்டு நாள் தங்கி விவாதிச்சோம் நிறையா விஞ்ஞானோட அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பாரம்பரிய நிலையில் மகசூல் கொஞ்சம் குறையுது என்ன ரசாயன உத்தரகத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பாரம்பரிய நெல் வைக்கோல் அதிகம் நெல் கம்மி வேளாண் பள்ளிகளில் கொடுக்குற ஒட்டு வைக்கிற நெல் நெல் கூட வைக்கோல் கம்மி அப்போ வைக்கோல் கம்மியாக உள்ளடக்கமாக நீங்கள் கொடுத்த நெல் என்னாச்சுன்னா டெல்டா மாவட்டத்தில் கடந்த 11 ஆண்டில் 7 ஆண்டு வெள்ளம் வறட்சி புயல் இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கு அப்போ வெள்ளம் வந்துட்டுனா 1 வாரம் 10 நாள் 3 நாளோட நெல் பயிர் தாங்க மாட்டேங்குது நல்லா வளர்த்து அந்த சூழல் அறுவடைக்கு நேரத்தில் இல்லை கதிர் வந்திருக்க நேரத்தில் அல்ல கதிர் சூழல் இருக்க நேரத்தில் ஒரு வெள்ளம் ஒரு மழை வந்துட்டுனா குறைந்தது உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து பயிரை விட தாண்டி மூழ்கிடும் அப்போ மூழ்கிடும்னு சொன்னால் அப்போ பயிர் அழிகிறோம் 3-4 நாள்ல அழிகிறோம் அப்புறம் ரோட்டுக்கு வந்துடுவோம் 2 வாரத்துக்கு போராட்டத்துக்கு அது ஒரு பண்ணும் அப்போ இதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா இந்த இயற்கை சட்டம் வராங்க இந்த நெல்லாம் இருக்க முடியும் நீங்கள் மகசூலம் மட்டுமே பார்க்குறீங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் செலவினங்கள் குறையுது அப்படின்னு சொன்னேன் சரி செலவினங்கள் குறையில ஏற்றுக்குவோம் சேட்டலைட்டு உணவு உற்பத்தி சொல்லுங்க அப்படின்னாரு அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இப்போ நீங்கள் கொடுக்குற ஒற்று ரகத்தில் 1 கிலோ சமைச்சா சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கேன் இந்த பாரம்பரிய ரகத்தில் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ சமைச்சா போடும் ஏன்னா அந்த ஒற்றுரக அரிசி வயிறு கொள்றதோறும் வயிறு முற்றுறதோறும் சாப்பிடலாம் இது வந்து சாப்பிட முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்ட உடனே
சாப்பிடுற உணர்வு நமக்கு தானே நல்லா தெரியும். ஆனால் அது தேவையில்ல ஒண்ணு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லில் அரிசியில் உணவு தானியங்களில் கிட்டத்தட்ட ஒரு 65% மேலான 26% எங்கே சேதமாகுதுன்னா உடலில் கொண்ட இருப்பு வைக்கிற இடத்துல லாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக கொடுக்க முடியும், இதில் மகசூல் குறைச்சி தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த அங்கே அந்த இதில் பேசினேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, சரி இப்போ நான் அப்போ நெல் கொஞ்சம் எங்களோட ரிசர்ச் சென்டருக்கெலாம் நீங்கள் கொடுக்க முடியுமா அதனால அப்படின்னு கேட்பேன். நான் கொடுக்குறது எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கொடுக்குறது முடி எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரில் என்ன எழுதி கொடுணுமா, இந்த நெல்லை எந்த விதமான ஒட்டு விட்டு வைக்காமல் இதை வந்து அப்படியே பயிர் பண்ணி இது என்ன இதனோட நிகழ்வு என்ன நடக்குங்கிற விஷயத்த பின்னால் நான் சொல்லுவேன். நல்லா இருந்தால் நான் விவசாயத்தை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு லெட்டர் கொடுங்கன்னு அந்த லெட்டரை கொடுத்தாங்க. ஏன் நம்ம கொடுத்தோம்னா, நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க ஜெயராம யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்காரு, இது என்ன ஆக போதோ தெரில, இது தேவையில்லாத வேலை, ஐயா போயிட்டு இருந்தாருக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, ஐயா போனாங்க வேறு காரணத்துக்காக போனாங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பயன்னா மரபணு மாற்றத்தில் ஏதாச்சும் பண்ணி கொண்டு வச்சிருவாங்களோங்கிறதுனால அதை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையத்திலையும் குறிப்பாக நம்ம நீடாமல் உட்பட எல்லா இடத்துலையும் இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த நெல் இருக்குங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வளருது, நல்லா உயரமாக இருக்கு, நெல்லாம் பிரச்சனை இல்லை சார் வருது அப்படின்னு. சரி இன்னும் விவசாயம் கொண்டு போயிடலாம்ல, இருந்தாலும் அரசுன்னு ஒரு கொள்கையெல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் திணறலாம் அப்படி வந்துடணும். வீசி பஞ்சாப் கூட போய் வந்தார், என்னங்கய்யா நெல் இன்னும் கொண்டு போயிடலாமா, என்ன கொண்டு போகலாம் சேராமா பண்ணிடுவோம், அதான் கொண்டு வந்துட்டீங்க நிறையா இருக்கு பண்ணிடுவோம். அவங்கள வர முடியலை, முன்னுக்கு வர முடியல, சில பேருக்கு அதில் எதிர்ப்பு இருக்குது. அதில் முக்கிய முக்கியமாக அவங்கள சொல்ல வேண்டியது என்னென்னா, 27 இடத்துல நம்ம பாரம்பரிய நெல்லை வாங்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணாங்க, அதில் 13 இடத்துல தான் இது நல்லா இருக்குது வெற்றியாக இருக்குது செய்யணுங்கிறாங்க. பாக்கி இடத்துல வெற்றியாக தான் இருக்குது சொல்ல பேராசிரியர்கள் அந்த விஞ்ஞானிகள் முன் வரல, சொன்னவங்கள கூட வருத்தப்பட்டு சொல்லுங்க என்ன நீங்கள் எல்லாம் இப்படி சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க யாரு. அப்போ ஒரு கடத்துல ஒரு பேராசிரியர் திருச்சியில் இருக்கார், எனக்கு கிளாஸ் எடுக்கிறவர், அவர் சொல்கிறாரு ஏங்க இது மாதிரிலாம் இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா இனிமேல் எதுக்கு வேளாண் பல்கலைகள் இருக்குது, வேளாண் கல்லூரி இருக்குது, ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அதெல்லாம் சில வேலையெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்தா இருக்க சில விஷயங்களாக இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயத்த கூட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தோம்னா இங்கிலீஷில் ஒரு 10-15 பேராசிரியர் நெருக்கமான தொடர்பு இது என்ன சொல்லுவாங்க, ஜெயராமா இது எப்படி இருக்குது என்ன இருக்குது, இதை இப்படி செய்யுங்க என்ன கொஞ்சம் மேம்படுத்தலாம் விவசாயிட்டு இல்லை அப்போ தான் சரி என்னடா இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டா கர்நாடகாவில் போய் வேளாண் பழத்தில் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு வாரம் ஒரு ட்ரைனிங் எங்கள் நண்பர்கள் மூலமாக கேட்டு போயிருந்தேன். அவங்க சொல்லிட்டு போய் சொன்னேன் இந்த நெல் வந்து மகசூல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏக்கருக்கு 15 மூட்டை அதிகபட்சம் 18 மூட்டை இதுக்கு மேலே மகசூலில், இது அதிகப்படுத்துறது எதுவும் தொழில்நுட்பம் இருக்கா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க இருக்குது அப்படின்னு, எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் புள்ள பயிரில் ஒரு இது வச்சுருக்குறோம், அது எப்படி அதிகப்படுத்தணும் வச்சுருக்குறோம், வாங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும் போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒற்றகமாக இருந்தாலும் சரி பாரம்பரிய நிலையமாக இருந்தாலும் சரி நிலத்தில் வயலில் பயிர் இருக்கும்போது கதிர் வரும்போது முத்தி கதிர் வர நேரத்தில் வயலுக்குள்ளே உள்பகுதியில் இறங்கி அதில் அதிகமாக தூர் இதில் வந்திருக்கு, அதில் அதிகமாக நெல்மணி கதிர் வந்திருக்குது, அந்த நெல்மணிகளில் நோய் எதிர் இல்லாமல் திரச்சா இது இருக்குது, ஒவ்வொரு நெல் கதிரிலும் எத்தனை இதழ்கள் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சேகரித்து பார்த்து நீங்கள் ஒரு 500 கதிர் செலக்ஷன் தேர்வு பண்ணி எடுத்து வந்து அதை கொண்டு வச்சுட்டு அந்த கதிர் நுனியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு மட்டும் கத்திரிக்கோளால் கட் பண்ணி அந்த நெல்லை மட்டும் சுத்தம் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பஞ்சகவியாவோ சூடமோனஸோ இது மாதிரி விதை நிறுத்தி பண்ணி பக்குவமாக நீங்கள் போட்டிங்கன்னா மகசூல் எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு நான் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துலையும் சரி வேளாண்மை துறையிலும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, அட்லீஸ்ட் அவங்க அந்த முற்றகத்துலாம் சொல்லி கொடுக்கலாமா மகசூல் வரும்ல அதை கூட இன்னும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இப்போ நம்ம வந்து பண்ணி பார்த்தோம், இன்றைக்கி பாரம்பரியில் 15 மூட்டைகளில் 28 மூட்டை அவ்வளோ எடுக்க முடியுற நிலையில் கொண்டு போயிடுச்சு, கைவேற சம்பளம் இன்றைக்கி 28 மூட்டை வருது. அதை சில அந்த கிடற்பாடு இருக்குது, அந்த கிடற்பாடம் தவிர்த்து சரியாக செஞ்சோம்னா காலப்பருவத்தோடு அதை சேர்த்து செய்யும் போது இந்த விஷயங்களை பண்ண முடியுற நிலைப்பாடு வந்துச்சு. அப்போ பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நாலு பூரா இதே பேசிகிட்டு இருக்காங்க, பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங், பருவநிலை மாற்றம் எங்கே பார்த்தாலும் பேசுகிறேன். அப்போ அந்த பருவநிலைக்கு மாற்றத்துக்கு ஏற்ப அந்த வேளாண்மையில் சாகுபடியில் நெல்லை செய்ய முடியுமா,
இந்த பாரம்பரியம் எல்லாம் குடியிருக்கிற விஷயத்தை நாம் நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம். அதுதான் இயற்கை சட்டங்களை தாங்கி வருது. அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக நம்மகிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை கூட நம்ம பப்ளிசிபேட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதை வக்கீலையாக அனுப்பியிருக்கிறார், அதை கவனம் என்ன பண்ணலான்னு பாருங்கள். 2012-13 மிகப்பெரிய வறட்சி சரணா சார், ஒரு வறட்சி வந்துச்சுல 2012-13 ஜானிராம வறட்சி வந்துச்சுல இல்லை 11 மிகப்பெரிய வறட்சி. சென்னை நீங்களாக வறட்சி மாவட்டமாக அரிச்ச ஒரு நேரம் அது. தண்ணி கர்நாடகாவிலேயும் தண்ணி வரல, இங்கேயும் மழை பெய்யல, காஞ்சி போச்சு. அப்போ பெருமாதிரியான இடங்களில் நிறைய நண்பர்கள் பாரம்பரியங்கள்லாம் நிறைய போட்டாங்க. வேளாண் பல்கலைக்கழகத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு ப்ரொஃபஸர், சார் நாங்கள் நெல்லை வந்து பார்க்கணும், பாரம்பரியம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே என்னென்னு கேட்டாங்க. சரி வாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 காரில் ஒரு 10 பேர் வந்தாங்க. நான் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூப்பிடும் போது வசதி செஞ்சு கொடுக்குறேன், நீ எங்கே வந்துடுறீங்கன்னு கேட்டேன். திருவாரூர் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் எதாவது ரூம் எதாவது ஏற்பாடு பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாங்க. சரி வேறு என்ன சார் வைக்கல வண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னாங்க. எல்லாமே அவங்ககிட்ட பெரிய அறிஞ்சு வந்துட்டாங்க. பண்ணைக்கு வந்தாங்க, பண்ணையில் 2-3 சுற்றி இப்படி பார்த்துட்டு வந்து இதை வந்து மற்ற இடங்களில் போய் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த இருக்கு படிவம், இந்த வருஷம் விவசாய சங்கில் சாடி பண்ணுற டெல்டா மாடல் தான், எதை வேணாலும் நீ எடுத்துக்க அவங்கள போய் பார்த்துக்கண்ணே. அவங்க ஒரு 100 பேரை செலெக்ஷன் பண்ணாங்க. அந்த 100 அவங்களால பார்க்க முடிஞ்சது ஒரு 32 விவசாயில பார்த்தாங்க. 3 மாவட்டத்துலேயும் பார்த்தோம்னா அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, எப்படி இப்படி வந்து தண்ணி இல்லாமல் வளரும், இல்லை வேற என்ன கொடுத்தீங்க, டானிக்கு எது கொடுத்தீங்களா, இல்லை தெம்புக்கு எது கொடுத்தீங்களா, எப்படி இது வந்து இப்பொழுது வளர்ந்துருக்கு, அங்கே சரியாக போய் பழுத்து கிழக்கு காஞ்சி கிழக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இல்லைங்க சாதாரணமாகவே விவசாயம் செஞ்ச விஷயங்கிட்ட மீறி போனால் நம்ம ஆளும் பஞ்சகவி அடிச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னோம். சரி இப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது நம்ம ஐயாவோட நண்பர் தெய்வசைமணியார் நண்பர் உதயகுமார் வயலுக்கு வாழ்க்கைக்கு போனாங்க. அங்கே இந்த 4 காரில் போய் அதிகாரி மாதிரி உள்ளார போன உடனே அந்த உதயகுமார் வயலுக்கு போகிறான். அங்கே ஒரு விவசாயி வந்து வேகமாக ஒடியாந்தார். ஒடியாரவங்க இங்கேருந்து இவங்க அதிகாரிலாம் சொல்கிறாங்க, என்ன அவருக்கு இவ்வளோ வேகமாக வராரு, என்ன விஷயம், அவர் வயலில் அடையாளம் காமிக்க வர்றாரு, என்ன வேகமாக வர்றாரு, ஆள் உளுந்து வர்றதுக்கு வேகமாக வர்றாரு, அவர் மெதுவாக வர சொல்லுங்க அப்படின்னு. அங்கேருந்து வேறுக்கு வெறுவிற்கு மூச்சு திணறல, ஐயா எங்கே வந்துடுங்க, அவனுக்கு நல்லா வளர்ந்து கிடக்கு இழுப்பு போயிட்டாம்பா, அதை பார்த்துட்டு கிடக்குறீங்க, ஏன் வயலை வந்து பாருங்க, இதை போய் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதாவது லிஸ்ட்டு கணக்கு எடுக்கல, என் மேலே விட்டு துவைச்சிட்டு கொடுங்கன்னா நானே வந்தேன் அப்படின்னு. இன்னும் என்ன இப்படி இருக்கியா, இவ்வளவு தெரியல உனக்கு, இந்த நெல் வளையும் தெரியல, இதையா போட, அவன் சும்மா ரெண்டாம் கண்டப்பா உழுது விட்டு தெரிஞ்சு விட்டு போனான், அவன் பயப்பக்கமே வரலாங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கான் அவங்களோட, அப்படி உண்மையில் நடந்த விஷயங்க, இன்னைக்கு தான் வயலுக்கே வந்திருக்கான். அப்போ நான் கேட்டான், இந்த அவர் கேட்டார் யூனிவர்சிட்டியில் வந்த பேரசெல்லாம் கேட்டாங்க, இது எவ்வளோ விளையங்க அப்படின்னு கேட்டான். அவன் எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு 8 முட்டை 7 முட்டை எடுத்துப்பான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காசுக்கு ஊற்றுப்பாங்க, அவன் 1 கிலோ 200 ரூபாய்க்கு அரிசி வைப்பான், நெல் 100 ரூபாய்க்கு விற்பான் அப்படின்னு. ஏன் நீ செய்யலை, அதெல்லாம் நம்ம வேலை எடுத்த வேலை, நமக்கு ஒத்துற நம்ம விளைச்சோமா தெளிச்சோமா யூரியா வாங்கி கொண்டு மூட்டை போட்டோமா அந்த மாதிரி நம்ம வேலை இருக்கிறப்ப இதெல்லாம் நம்ம சாத்தியப்படாது அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய விவசாயோட நிலைப்பாடு என்னென்னா ரொம்ப மோசமாக இருக்கு. இதில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, வரமாட்டாங்க ரொம்ப கரு, நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம் ஆனால் முடியலை, பெரிய ஒரு மாற்றம் தோணும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கமும் கொஞ்சம் கை கொடுக்கணும். கை கொடுக்கணும்னா ஒரிசாவில் கை கொடுத்துருக்க காரணம்னா ரசாயன உரங்களுக்கான மானியத்தை ரசாயனமாக இயற்கை வசமாக நீனே முடிவு பண்ணிக்க, இந்த பணத்தை வாங்கி ஏக்கருக்கு 3000 அப்படி கொடுத்துறாங்க. இன்னைக்கு ஏக்கருக்கு 3000 தமிழ்நாடு அரசு தர்றேன்னு சொல்லிட்டா 1 வருஷமே நம்ம 60 ரூபா இயற்கை வசம் எடுக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பிரச்சனை வந்து மானியத்தெலாம் இருக்குது, மானியத்தை உரம் வாங்கினா தான் அது எல்லா தலைவர்களும் அரசியல் அரசாங்கத்துலேயும் பெரிய பணத்தை பார்க்க முடியும், அது பெரிய ஒரு தொழிற்சாலை மாதிரி. அது இந்த உரமானியம் எடுக்கிற ஸ்கீம் வந்து பெரிய தொழிற்சாலை நடக்கிற மாதிரி, அது நடக்கிற விஷயங்கள் பணத்தை எடுக்கிற விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி நிலையில தான் விவசாயில கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் நம்மாழ்வராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு தமிழகத்தில் ஒரு விதைப்பை விதைச்சிட்டு இருக்காரு. அதனால் நம்ம பணிகளை வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்குது. நம்முடைய மக்களுக்கு ஒரு உணவு நல்ல பாதுகாப்பான உணவுனா நம்ம இயற்கையாக பாரம்பரியில் தாங்கிற விஷயத்தை ஏற்படுத்திருக்கிறோம். அதை முக்கியமாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறது,
அந்த பாரம்பரியம் இல்லைனா யார் யார் எப்பப்போ எந்த நெல் சாப்பிடணும்னு இருக்கு. திருநெல்வேலி தான் ஒரு நூலகத்தில் போனால் அரசு நூலகத்தில் அங்கே போட தான் விஷயத்தை நான் எல்லாத்துக்கும் புரிஞ்சு புரிஞ்சு குழந்தைகளுக்கு என்ன ஒரு சோறு கொடுக்கணும் எந்த நெல்லை கொடுக்கணும் தாய்மார்கள் வந்து திருமணத்துக்கு முன்னே என்ன சாப்பிடணும் திருமணத்துக்கு பின்னே என்ன சாப்பிடணும் குழந்தைகள் இருக்கிறப்ப என்ன சாப்பிடணும் நோய் வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம என்ன சாப்பிடணும் இப்படியெல்லாம் ஒரு பல்வேறு விதமான விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் போயிருக்கிறாங்க. நம்முடைய பாரம்பரிய நெல் நெல் என்பது அடிக்கடி நான் சொல்ல ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டே இருப்பேன். அதை முன்னாடியே சொல்லுவேன் நீ பின்னாடி சொல்லி முடிச்சாலும் நெல் என்பது நம்முடைய உணவுப் பொருள் மட்டுமல்ல நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகளை இவெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும். இன்றைக்கி அது உற்பத்தி முதல் விற்பனை வரை பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பெரிய பிரச்சனை தாக்கத்தில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சூழலாக தான் மீட்டெடுக்கிற ஒரு பணியில் தான் நாம் உங்களோடு இணைந்திருக்கின்றோம்.